சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் குறித்து தாயே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு 75 வயது என்று தொடங்குவதாக சொல்லுகிறார்களே. கேள்வி கணை தொடுத்தான் அந்த சிறுவன். அவனுக்கு எப்படி புரிய வைப்பது? நான் என்ன, உலகினில் நேற்று பிறந்த புதிய நிலத்தினளா என்ன? கலாச்சார செழுமை மிக கொண்ட பண்பு நிலத்தினளாயிற்று. அவன் இப்படி கேட்டதும் அடிமை வரலாறு என் நகத்தில் அடுக்கிக் கொண்டே போனது. நான் யார்? முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய், கற்காலத்தினும் முற்காலத்தினளாய் எத்தனையோ நாடுகள் ஏக்கத்தில் பார்த்திருக்க, உலகுக்கு வழிகாட்டிய உன்னத நாடாய் திகழ்ந்தவள். ஏதோ நேற்று பிறந்த குழந்தைக்கு இன்று பெயர் வைத்து தாலாட்டி நாளை பிறந்த நாள் கொண்டாடுவதைப் போலவா என் சரிதம்? என்று பிறந்தவள் என்றறியாத இயல்பினள் அல்லவா? சிந்துவும் பிரம்மபுத்திராவும் சிரத்தினில் துலங்க, கங்கையும் சரஸ்வதியும் கரத்தினில் விரிக்க, நர்மதையும் கோதாவரியும் முடியானமாய் மின்ன, காவிரியும் தாமிரபரணியும் பாதத்தில் தழுவ, பாரத தாய் இவளென பார்போற்ற வாழ்ந்திருந்தேன். 54 தேசங்களாய் என் பிள்ளைகளுக்கு இந்த நிலச்சொத்தை கொடுத்திருந்தேன். சேர சோழ பாண்டியனாய், பல்லவனாய், சாளுக்கியனாய், மௌரியனாய், மகதனாய், மகாவம்சத்து மன்னனாய் எத்தனை எத்தனை பிள்ளைகள் என் மடியனில் தவழ்ந்தார்கள். வசதிக்கேற்ப வயல்வெளிகள் வரப்பு பிரித்து பிரிந்தே கிடந்தாலும் விளைச்சல் என்னமோ ஒன்றாய்த்தானே வருகிறது. அரசியல் கோடுகள் என் அரச பிள்ளைகளை பிரித்திருந்தாலும் ஆன்மாவால் என் மக்கள் ஒன்றிணைந்தே கிடந்தார்கள். யார் பார்த்த பார்வையோ, அல்லது எனக்கிடப்பட்ட சாபமோ? நாயும் பேயுமாய் நடுவீட்டுக்குள் புகுந்தது போல அந்நியன் இங்கே புகுந்தான். அது முதலாய் என் நலம் நலிவுற்று நைந்தது. 1000 ஆண்டுகளாய் முயன்று வந்த ஆக்கிரமிப்புகள் என்றாலும் 2 மட்டுமே என்னை பெரிதும் குலைத்து விட்டிருந்தன. என் ஆன்மாவின் குரல் வளையை வாழ்முனையில் நெறித்தான் ஒருவன், பாலைவன பிரதேசத்தில் இருந்து கொள்ளையடிக்க வந்தவன், என் மக்களின் கலாச்சாரம் சிதைய காரணமானவன். பரங்கி வணிகனாய் பார்த்து பார்த்து நுழைந்தவன், பீரங்கி குண்டுகளாலே என் மக்களை பிரித்தாண்டு வந்தான். பிள்ளைகள் எத்தனை பேர் என் பழம்பொலிவை காண உயிர் தியாகம் செய்தார்கள் தெரியுமா? எத்தனை எத்தனை இன்னல்கள்! அகண்ட பாரதமாய் அகிலம் போற்ற வாழ்ந்தவள் நான் இன்று இந்திய தாய் என பெயர் சூட்டிக் கொண்டிருக்கிறேன். இன்று என் பிறந்த நாள் என பிதற்றும் பிள்ளைகள் சிலர். போகட்டும், பரவாயில்லை. இது இந்திய தாய் என என் பிள்ளைகள் எனக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்த நாள். அதன் 75 ஆண்டைத்தான் இன்று நீ காண்கிறாய் என் சிறுவனே என்றேன். அப்படியெனில் தாயே, இத்தனை வீரர்களும் சிறப்புகளும் இங்கிருக்க எப்படி உன்னை அந்நியன் அடிமைப்படுத்தினான் என்று கேட்டான் அவன். அவனிடம், என் 1000 வருடத்து அடிமை சரித்திரம் இப்போது வேண்டாம், குறைந்தது என் 200 அடிமை வரலாற்றையாகினும் கேள் என்றேன். இப்போது என்னை தெரிந்து கொண்டவனாய் அவன் என் வரலாற்றை கேட்கும் ஆவலில் ஏறிட்டான். நானும் சொல்லத் தொடங்கினேன். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர், தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மா